ஹலோ வீவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, பொதுவாக சினிமா பிரபலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க பின்னாடி பல பிரச்சனைகள் சர்ச்சைகள் எல்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு மனோதைரியத்தை வளர்த்துக்கிறணும். அப்படி தைரியம் இல்லாதவங்க பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு பிரபல நடிகை மற்றும் பாடகி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த விஷயம்தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய சினிமாவில் பிரபல பாடகி தான் ரேணு நாகர். இவங்க பாலிவுட் சினிமாவில் ஒரு பிரபலமான பாடகியாக இருக்காங்க. பாடகி மட்டுமல்லாமல் ஒரு சின்ன திரை நடிகையாகவும் இருக்காங்க. பல சீரியல்களில் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக உள்ளம் கொள்ளை போகுதே அப்படின்னு தமிழில் டப் செய்யப்பட்ட ஒரு சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. நாகினி 2 அப்படின்ற சீரியல்லையும் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டுமல்லாமல் பாலிவுட்டில் இன்னும் சில திரைப்படங்களில் இவங்க பாடல்களை பாடிட்டு வந்துட்டுருக்காங்க. என்னதான் இவங்க ஒரு நடிகையாகவும் பாடகியாகவும் புகழ்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலும், சொந்த வாழ்க்கையில் இவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். சமீபத்தில் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. பாடகி ரேணு நாகர் ரவிச்சந்தர் அப்படின்ற ஒரு நபரை காதலிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ரவிச்சந்தருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளும் இருக்கு. இருந்தாலும் ரேணு நாகர் ரவிச்சந்தரை தான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவிச்சந்தர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு வா, நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வற்புறுத்தியிருக்காங்க. இந்த விஷயம் ரவிச்சந்திரோட முதல் மனைவிக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கு. சமீபத்திலேருந்தே ரவிச்சந்திரோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. ரேணு நாகரும் ரவிச்சந்திரை சமாதானப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ரேணு நாகர் சொல்கிற பேச்சை கூட ரவிச்சந்தர் அடிக்கடி கேட்காம இருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியும் வந்துட்டு இருந்திருக்கு. இந்த நிலைமையில தான் ரவிச்சந்தர் என்ன பண்ணியிருக்காருனா, தற்கொலை பண்ணி இறந்தும் போயிருக்காரு. இந்த விஷயம் ரேணு நாகருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. தன்னோட காதலர் இறந்து போன விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரேணு நாகரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. ரொம்பவே மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. மயக்கத்திலிருந்து தெரியாத அவங்களை உடனே மருத்துவமனையிலையும் சேர்த்துருக்காங்க. சிகிச்சை கொடுத்துட்டும் வந்துட்டு இருந்திருக்காங்க. ரேணு நாகர் இப்போ சீரியஸான கண்டிஷனில் இருக்கதா மருத்துவர்களும் தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாக தனக்கு பிடிச்ச ஒரு நபர் இறந்து போனவுடனே அவங்க மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாயிருவாங்க. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் ரேணு நாகர் ஆளாயிருக்காங்க அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இப்போ ரவிச்சந்திரன் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு போலீஸாரும் தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் சின்ன திரை வட்டாரங்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.